வெல்கம் டு டார்கெட் ஒன் ஐடி ஐஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் பொருளியலில் சிக்ஸ்த் லெசன் வங்கியியல் பார்த்துட்ருந்தோம் இப்போ பார்ட் ஒன் முடிய பார்த்துருக்கோம் முதன்மை வைப்புகள் முடிய பார்த்துருக்கோம் பார்ட் டூவில் வந்து பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளின் பங்கு பார்க்கலாம் மூலத்தன திரைச்சி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாததான மூலத்தன திரட்சியில் வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன வணிக வங்கியானது தனது வங்கி பிரிவுகளின் கீழ் பரவலாக செயல்பட்டு பொதுமக்களின் சேமிப்பினை வைப்புகளாக திரட்டி அவைகளை உற்பத்தி நோக்கத்திற்கான கடன்களாக வழங்குகின்றன இன்றைய நாட்களில் வங்கிகளின் மேல் சேமிப்புகளை திரட்டுவதில் பல கவர்ச்சிகரமான திட்டங்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தி அவர்களிடமுள்ள சேமிப்புகளை முறைப்படுத்தப்பட்ட பண சந்தைக்கு கொண்டு வருகின்றன இவ்வாறு கொண்டு வரப்படவில்லை எனில் அப்பணம் பொதுமக்களிடையே பயன்படுத்தப்படாமல் இருந்தாலோ அல்லது தங்கம் போன்றவற்றில் முதலீடு செய்யப்பட்டிருந்தாலோ அவைகள் உற்பத்திக்கு பயன்பட்டிருக்காது ஸோ பொருளாதார வளர்ச்சியில் வந்து வணிக வங்கிகளின் பங்கு பார்த்தோம்னா மூலதன திரைச்சியில் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இன்றியமையாததாக தான் மூலதன திரைச்சியில் வந்து வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ இது முக்கியம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக செயல்படுவது எதுனா வங்கிகள் வணிக வங்கியில் பார்த்தோம்னா தனது வங்கி பிரிவுகளின் கீழ் பரவலாக செயல்பட்டு பொதுமக்களிடையே வந்து சேமிப்பினை வைப்புகளாக திரட்டி அவைகளை வந்து உற்பத்தி நோக்கத்திற்காகவும் கடன்களாக வழங்குறாங்க ஸோ இன்றைய நாட்களில் பார்த்தோம்னா வங்கிகளின் சேமிப்புகளையும் திரட்டுவதிலையும் பல கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து மக்களிடம் அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ அவர்களிடம் உள்ள சேமிப்புகளையும் முறைப்படுத்தப்பட்ட பண சந்தைக்கு வந்து கொண்டு வரப்படுது ஸோ இவ்வாறு கொண்டு வரப்படவில்லை என்னென்னா அப்பணம் வந்து பொதுமக்களிடமே பயன்படுத்தப்படாமல் இருந்தாலோ அல்லது தங்கம் போன்றவற்றில் வந்து முதலீடு செய்யப்பட்டிருந்தாலும் அவைகள் உற்பத்திக்கு வந்து பயன்பட்டு இருக்கா ஸோ வணிக வங்கிகளின் பங்கு மூலத்தன திரட்சி கடன் உருவாக்கம் நிதியை முறைப்படுத்துதல் சரியான வகை தொழில்களை ஊக்கப்படுத்துதல் கடன்களை பணமாக மாற்றுதல் அரசுக்கு நிதி அளித்தல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல் ஸோ இதெல்லாம் தான் வணிக வங்கிகளின் பங்கு ஸோ இது முக்கியம் கடன் உருவாக்கம் வங்கிகளின் கடன் உருவாக்கம் மூலம் முன்னேற்ற திட்டங்களுக்கு அதிக நிதியை பெற்றுத்தருகிறது இதன் மூலம் உற்பத்தி வேலைவாய்ப்பு வருமானம் விற்பனை ஆகியவை ஏற்று ஆகியவை ஏற்றம் பெற்று விரைவான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருகின்றது ஸோ வங்கிகளின் கடன் உருவாக்கம் பார்த்தோம்னா முன்னேற்ற திட்டங்களுக்கு வந்து அதிக நிதியை வந்து பெற்று தருது ஸோ இதன் மூலம் பார்த்தோம்னா உற்பத்தி வேலைவாய்ப்பு வருமானம் விற்பனை ஆகியவை வந்து ஏற்றம் பெற்று தான் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கும் கொண்டு வர்றாங்க ஸோ அதிக உற்பத்தி திறனை கொண்ட முதலீட்டை நோக்கி பணத்தை முறைப்படுத்துறது எப்படின்னா வங்கிகள் வந்து உற்பத்தி நோக்கில் பணத்தினை முதலீடு செய்கிறது வெறுமனவே வங்கிகள் மூலதன ஆக்கத்தை மட்டும் செய்யவில்லை ஒரு துறையில் செய்யப்பட்ட முதலீட்டின் உற்பத்தி திறன் குறைவாக இருந்தால் அத்துறைக்கு வழங்கப்படும் முதலீட்டு கடனை குறைத்து கொண்டு அதிக உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கூடுதலாக முதலீட்டுக்கான கடனை மடைமாற்றம் செய்கிறது ஸோ இதனால் பொருளாதாரத்தில் முதலீட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் கூடுகிறது இவ்வகையில் வணிக வங்கிகள் பொருளாதார மேம்பாட்டுக்கும் உதவுகின்றன ஸோ அதிக உற்பத்தி திறனை கொண்ட முதலீட்டை நோக்கி பணத்தை முறைப்படுத்துதல் வங்கிகளில் வந்து உற்பத்தி ஸோ வங்கிகள் வந்து உற்பத்தி நோக்கில் பணத்தினை வந்து முதலீடு செய்கிறாங்க ஸோ வெறுமனவே வங்கிகள் மூலத்தன ஆக்கத்தை மட்டும் செய்யவில்லை ஒரு துறை செய்யப்பட்ட முதலீட்டில் உற்பத்தி திறன் வந்து குறைவாக இருந்தாலும் அத்துறைக்கு வழங்கப்படும் முதலீட்டு கடனை குறித்து கொண்டு தான் அதிக உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கூடுதலாக முதலீட்டுக்கான கடனை வந்து மனம் செய்கிறாங்க ஸோ இதனால் பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் முதலீட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனும் கூடுது ஸோ இவ்வகையில் வ உண வணிக வங்கிகள் வந்து பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவுகின்றன ஸோ பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுவது எதுனா மு மணிக வங்கிகள் சரியான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல் பார்க்கலாம் வங்கிகள் சரியான தொழிலையும் சரியான நபர்களையும் தெரிஞ்செடுத்து கடன் வழங்குவதால் தொழில் பெருக்கம் வந்து ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் உதவுகின்றன எந்த பொருளுக்கு அதிக தேவை உள்ளதோ அந்த பொருளை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கும் கடன்களையும் முன்பணங்களையும் வந்து வழங்குகிறார்கள் ஆகவே உற்பத்தியாளர்கள் தங்களது உற்பத்தி முறைகள் வந்து நவீனத்துவத்தை புகுத்தி நாட்டின் தேசிய வருவாய் உயர்வதற்கும் அழிவு செய்கின்றனர் சில சமயங்களில் பார்த்தோம்னா முக்கியத்துவம் குறைந்த துறைகளுக்கும் கடன் வழங்குகிறது ஸோ இதனால் அமெரிக்காவிலும் ரெண்டாயிரத்தி எட் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஏற்பட்டது போன்ற பொருளாதார சிக்கல்கள் வந்து ஏற்படுது வங்கிகள் வந்து சரியான தொழிலையும் சரியான நபர்களையும் தேர்ந்தெடுத்து கடன் வழங்குறதுனால தொழில் பெருக்கம் வந்து ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுது ஸோ எந்த பொருளுக்கு வந்து அதிக தேவை உள்ளதோ அந்த பொருளை தான் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு வந்து கடன்களையும் முன்பணங்களையும் வந்து வழங்குறாங்க ஸோ ஆகவே உற்பத்தியாளர்கள் வந்து தங்களது உற்பத்தி முறைகளில் வந்து நவீனத்துவத்தையும் புகுத்தி நாட்டின் தேசிய வருவாய் உயர்வதற்கும் வழி செய்கிறாங்க சில சமயங்களில் பார்த்தோம்னா முக்கியத்துவம் குறைந்த துறைகளுக்கும் கடன் வழங்குகிறாங்க ஸோ இதனால தான் அமெரிக்காவில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஏற்பட்டது போன்ற பொருளாதார சிக்கல்கள் வந்து ஏற்படுது ஏற்படும் கடனை பணமாக்குகிறது வணிகத்தில் எழும் குறிப்பிட்ட கால கடன்களை வந்து இடையிலேயே ரொக்கமாக்கி தருவதன் மூலம் உற்பத்தி மற்றும் வணிக நடவடிக்கைகளில் சுணக்கம் ஏற்படாமல் உலக வணிக வங்கிகள் வந்து பாதுகாக்கிறது வணிகத்தை அதிகப்படுத்த கடன் அடிப்படையில் விற்பனை மேற்கொள்வதையும் தவிர்க்க முடியாது ஸோ அதனால் கடன் விற்பனை முதலீட்டை வந்து முடைக்கிடும் செயலியும் செய்கின்றது இதனால் உற்பத்தி நடவடிக்கைகள் வந்து பாதிக்கப்படுது கடன் விற்பனையில் வந்து கடனுக்கான உத்தரவாதமாக மாற்று சீட்டுகளை வங்கிகள் கழிவு செய்வதால் வர்த்தக நிறுவனங்களும் எந்த இடையூறுமின்றி பொருளாதார நடவடிக்கைகள் வந்து தொடர முடிகின்றது ஸோ கடனை வந்து எப்படி பணமாக்குறதுனா வணிகத்தில் எழும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடன்களை இடையிலேயே வந்து ரொக்கமாக்கி தருவதன் மூலமாகவும் உற்பத்தி மற்றும் வணிக நடவடிக்கைகள் வந்து ஸோ சுணக்கம் ஏற்படாமலும் உணவு வணிக வங்கிகள் வந்து பாதுகாக்கப்படுது வணிகத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமும் கடன் அடிப்படையில் வந்து விற்பனை மேற்கொள்வதை வந்து தவிர்க்க முடியாது ஸோ இதனால தான் கடன் விற்பனை வந்து முதலீட்டையும் முடிக்கணும் செயலை வந்து செய்கிறாங்க கடன் விற்பனையில் வந்து கடனுக்கான உத்தரவாதமாக மாற்று சீட்டுகளை வந்து வங்கிகள் கழிவு செய்வதனால வர்த்தக நிறுவனங்களும் எந்த இடையூரிமையின்றி பொருளாதார நடவடிக்கைகள் வந்து தொடர முடிகின்றது அரசிற்கு நிதி வழங்குகிறது எப்படின்னா குறை வளர்ச்சி நாடுகளில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியினை வந்து அரசு மேற்கொள்கிறது இதற்கு அதிக அளவு வந்து நிதி அரசிற்கு வந்து தேவைப்படுது வணிக வங்கிகள் வந்து அரசிற்கு நீண்ட கால கடன்களை மற்றும் குறுகிய கால கடன்களையும் அரசு பத்திரங்களை வந்து ஏற்பதன் வாயிலாகவும் வழங்குது இந்திய ரிசர்வ் வங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு வந்து அறுபத்தி எட்டாயிரம் கோடி வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அரசுக்கு வந்து நிதி வழங்குறது எப்படின்னா குறை வளர்ச்சி நாடுகள் இருக்கும்ல தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியினையும் அரசு மேற்கொண்டு வருது இதற்கு அதிக அளவு வந்து நிதி அரசிற்கும் தேவைப்படுது வணிக வங்கிகள் பார்த்தோம்னா அரசிற்கு வந்து நீண்ட கால கடன்களையும் மற்றும் குறுகிய கால கடன்களையும் வந்து அரசு பத்திரங்களை வந்து ஏற்பதன் வாயிலாகவும் வழங்குறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு வந்து எவ்வளோ வழங்கியிருக்காங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் கோடி வழங்கியுள்ளது வேலை வாய்ப்பினை உருவாக்குதல் வங்கிகள் தேசியமயமாக்கலுக்கு பின் வங்கித்துறை பெருமளவுக்கு வந்து வளர்ந்துள்ளது நிறைய எண்ணிக்கையில் கிளைகள் திறக்கப்பட்டு கடன் பெருக்கத்தினை செய்வதால் வேலை வாய்ப்புகள் உருவாகிறது ஸோ வேலைவாய்ப்புகள் எப்படி உருவாகுதுன்னா வங்கிகள் வந்து தேசிய மாயமாக்களுக்கு பின் வந்து வங்கித்துறை பெருமளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ நிறைய எண்ணிக்கையில் பார்த்தோம்னா கிளைகள் திறக்கப்பட்டு கடன் பெருக்கத்தினையும் செய்வதனால வேலை வாய்ப்புகளும் உருவாகுது வங்கிகள் தொழில் முனைவினை ஊக்கப்படுத்துகிறது இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் பார்த்தோம்னா அண்மை காலமாக வணிக வங்கிகள் வந்து தொழில்முனைவினை முனைவினை ஊக்கப்படுத்தி வருகிறது தொழில் உருவாக்குவது மிகவும் சிக்கலான ஒரு நடைமுறையாகும் திட்ட எண்ணங்கள் உருவாவது கண்டறிந்த திட்டங்களில் வந்து உள்ளூர் சூழ்நிலையுடன் ஒத்துப்போகும் சரியான திட்டத்தினை வந்து தேர்ந்தெடுப்பது நன்கு தயாரிக்கப்பட்ட திட்டத்தினையும் மேற்கொள்ள தொழில் முனைவரையும் ஊக்கப்படுத்துறது மற்றும் தொழில்நுட்ப மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகள் வந்து வழங்குறது ஸோ இதெல்லாம் தொழில் முனைவு மேம்பாட்டு நிலைகளாகும் ஸோ வங்கிகள் வந்து தொழில் வினை ஊக்கப்படுத்துகிறது எப்படின்னா இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் ஸோ அண்மை காலமாக வணிக வங்கிகள் வந்து தொழில் முனைவினை வந்து ஊக்கப்படுத்தி வருது தொழில் முனைமும் உருவாக்குவது ஒரு முக் ஒரு சிக்கலான ஒரு நடைமுறையாகும் திட்ட இனங்கள் வந்து உருவாவது கண்டறிந்த திட்டங்கள் வந்து உள்ளூர் சமூக சூழ்நிலை வந்து ஒத்துப்போகிறது ஸோ சரியான திட்டத்தை வந்து தேர்ந்தெடுப்பது நன்கு தயாரிக்கப்பட்ட திட்டத்தினை வந்து மேற்கொள்வது ஸோ தொழில் முனைவரை வந்து ஊக்கப்படுத்துகிறது ஸோ இதெல்லாம் தொழில் முனைவு மேம்பட்டு வந்து நிலையாகும் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதாகவும் மற்றும் பொருளாதார ரீதியாக பயனளிக்கத்தக்க மிகச்சிறந்த திட்டங்களுக்கு வங்கிகள் நூறு சதவிகித கடன்களை வந்து அளிக்கின்றன ஆகவே வணிக வங்கிகள் தொழில் முனைவுக்கும் நாட்டின் மேம்பாட்டிற்கும் தங்களின் சீரிய பணியினை வந்து செய்து வருகின்றன தொ தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோம்னா சாத்தியமானதாகவும் மற்றும் பொருளாதார ரீதியில் பார்த்தோம்னா பயனளிக்கத்தக்க மிகச்சிறந்த திட்டங்களுக்கும் வங்கிகள் வந்து நூறு சதவிகித கடன்களை வந்து அழிக்கிறாங்க ஆகவே வணிக வங்கிகள் வந்து தொழில் முனைவுக்கும் நாட்டின் மேம்பாட்டிற்கும் வந்து தங்களின் சீரை பணியை வந்து செய்து வராங்க வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஒரு வங்கி அல்லா நிதி நிறுவனம் அல்லது வங்கி அல்லா நிதி நிறுவனம் என்பது ஒரு நிதி நிறுவனமாகும் அது ஒரு முழு வங்கிக்கான உரிமம் கொண்டதும் அல்ல மற்றும் மைய வங்கியால் வந்து கண்காணிக்கப்படுவதும் இல்லை ஸோ ஒரு வங்கியெல்லா நிதி நிறுவனம்னா நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் என்பிஎஃப்ஐ ஸோ அல்லது வங்கியெல்லா நிதி நிறுவனம்னா நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி என்பிஎஃப்சி என்பது ஒரு நிதி ஆகும் அது ஒரு முழு வங்கிக்கான உரிமம் அல்ல மற்றும் மைய வங்கியால் வந்து கண்காணிக்கப்படுவதும் இல்லை வங்கி அல்லாத நிதி எல்லாம் முழுமையான வங்கிப் பணிகளை வந்து செய்யாமல் மற்ற நிதி பரிமாற்றங்களை வந்து மேற்கொள்ளுது அவைகள் வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொண்டு கடன்களையும் வழங்குகிறாங்க ஸோ மக்களின் சேமிப்பை வந்து திரட்டியும் முதலீட்டு நடவடிக்கைகள் வந்து நிதி அளிக்கிறது சுருங்க செலப்புனால் சுருக்கமாக சொன்னால் அவை கடன் பெற்று கடன் வழங்குகிறாங்க அவை பண அங்காடியிலும் மூலத்தன அங்காடியிலும் வந்து செயல்படுகிறது ஸோ ஒரு வங்கி அல்லா நிதி நிறுவனம்னா வகைப்படும் அவை பங்கு சந்தை மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் இரண்டாவது வகையில் பார்த்தோம்னா வருவது நிதி நிறுவனங்கள் நிதி கழகங்கள் சீட்டு நிறுவனங்கள் கட்டிட சங்கங்கள் முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள் முதலீட்டு அமைப்புகள் யூனிட் ரெஸ்ட் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் ஸோ ஒரு வங்கி அல்லா நிதி நிறுவனம்னா ஸோ இருவகைப்படுது ஸோ இது முக்கியம் பங்கு சந்தை மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் இரண்டாவது பார்த்தோம்னா வகையில் வருவது நிதி நிறுவனங்கள் நிதி கழகங்கள் சீட்டு நிறுவனங்கள் கட்டிட சங்கங்கள் முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள் முதலீட்டு அமைப்புகள் யூனிட் ட்ரெஸ்ட் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் மைய வங்கி மைய வங்கி ரிசர்வ் வங்கி அல்லது பணவியல் அதிகார அமைப்பு என்பது அரசின் பணம் பண அழிப்பு மற்றும் வட்டி விகிதம் ஆகியவற்றை மேலாண்மை செய்யும் ஒரு நிறுவனமாகும் மேலும் நாட்டிலுள்ள வணிக வங்கிகளை மேற்பார்வையிடுவதும் இதன் பணியாகும் ஸோ மைய வங்கியில் பார்த்தோம்னா மைய வங்கி வந்து ரிசர்வ் வங்கி அல்லது பணவியல் அதிகார அமைப்பு என்பது அரசின் பணம் பண அழிப்பு மற்றும் வட்டி விகிதம் ஆகியவற்றையும் வந்து மேலாண்மை செய்யும் ஒரு நிறுவனம்தான் ஸோ மைய மைய வங்கி மேலும் உள்ள வணிக வங்கிகளை வந்து மேற்பார்வையிடுவதும் இதன் பணியாகும் மைய வங்கியின் பணிகள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்டின் மைய வங்கி வந்து அந்த நாட்டின் தலைமை வங்கியாகும் இந்தியாவின் மைய வங்கி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி எனவும் அழைக்கப்படுது ஸோ இது வந்து பணவியல் கொள்கை மூலமும் பண அழைப்பினை வந்து மேலாண்மை செய்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலின் படி பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ரிசர்வ் வங்கி தனது பணியினை வந்து துவங்கியிருக்கு துவக்கத்தில் பார்த்தோம்னா வங்கியின் மூலத்தனமும் நூறு மதிப்பு கொண்ட சம பங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ தனியார் வாசம் இருந்திருக்கு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகும் குறிப்பாக ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அன்று இந்திய ரிசர்வ் வங்கி வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு ஸோ பின்வரவனை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் பார்க்கலாம் இது வந்து மைய வங்கியின் பணிகள் வந்து ஒவ்வொரு நாட்டின் மைய வங்கியும் அந்த நாட்டின் தலைமை வங்கி ஆகும் ஸோ இது முக்கியம் ஒவ்வொரு நாட்டின் மைய வங்கி வந்து அந்த நாட்டின் தலைமை வங்கி ஆகும் இந்தியாவின் வந்து மைய வங்கி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ இதுவும் முக்கியம் இந்தியாவின் மைய வங்கி வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா இந்திய ரிசர்வ் வங்கின்னு அழைக்கப்படுது ஸோ இது வந்து பணவியல் கொள்கை மூலமும் பண அழைப்பினை வந்து மேல்மான் மேலாண்மை வந்து செய்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் வந்து ஸோ எப்போ வந்து தனது த பணியை வந்து துவங்கிச்சின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் இந்திய ரிசர்வ் வங்கி ஸோ முதல் ரிசர்வ் வங்கி வந்து தனது பணியினை வந்து துவங்கியிருக்கு ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் வந்து எத்தனாம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஸோ எத்தனாம் தேதினா ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் ஸோ முதல் ரிசர்வ் வங்கி தனது பதி பணியினை துவங்கிய ஆண்டுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸோ துவக்கத்தில் வந்து வங்கியின் மூலத்தனம் நூறு மதிப்பு கொண்ட சமவங்களாக பிரிக்கப்பட்டு தான் தனியார் வசம் இருந்திருக்கு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தோம்னா ஜான்வரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அன்று இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஆக்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஆக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம் ஜான்வரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஸோ சுதந்திரத்திற்கு பிறகு ஸோ பின்வருன வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் பண அதிகார அமைப்பு பார்க்கலாம் இது இந்தியாவில் பண அழைப்பினை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலமும் அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தினையும் நிலைப்படுத்துதல் சாதகமான செலுத்து நிலையை வந்து பேணுதல் நிதி நிலைத்தன்மை வந்து ஏற்படுத்துதல் பண வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துதல் மற்றும் வங்கி அமைப்பை வந்து உறுதியாக்குதல் ஆகியவற்றையும் செய்கிறது ஸோ பண அதிகார அமைப்பில் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பண அழைப்பினை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலமும் அந்நிய செலவாணி வந்து பரிவர்த்தனை விகிதத்தினை வந்து நிலைப்படுத்துதல் சாதகமான செலுத்து நிலை வந்து பேன்றது பேணுதல் நிதிநிலைத்தன்மை வந்து ஏற்படுத்துதல் பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்துதல் ஸோ இந்த அமைப்பை எல்லாம் வங்கி அமைப்பை வந்து உறுதியாக்குதல் ஆகியவற்றையும் செய்கிறது காகித பண வெளியீடுனா இந்தியாவில் பார்த்தோம்னா நாணயங்கள் மற்றும் ஒரு ரூபாய் காகித பணத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தையும் வெளியிடுவதில் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் தான் ரிசர்வ் வங்கி ஆகும் மேலும் பண மற்றும் கடன் அளவுகளை இது மேலாண்மை செய்கிறது புழக்கத்தில் உள்ள போலியான பணத்தினை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் மைய வங்கிக்கு உண்டு ஸோ காகித பணம் வெளியீடுனா இந்தியாவில் பார்த்தோம்னா நாணயங்கள் மற்றும் ஒரு ரூபாய் காகித பணத்தையும் தவிர அனைத்து வகையான காகித பணத்தையும் வந்து வெளியிடுறாங்க ஸோ அதனால் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் வந்து ரிசர்வ் வங்கியாக தான் இருக்குது ஸோ இது மேலும் வந்து பணம் மற்றும் கடன் அளவுகளை இது மேலாண்மையும் செய்கிறது ஸோ இந்த புழக்கத்தில் உள்ள போலியான பணத்தை வந்து கட்டுப்படுத்துறதும் பொறுப்பும் மைய வங்கிக்கு தான் உண்டு ஸோ புலகத்தில் உள்ள போலியான பணத்தினை கட்டுப்படுத்தும் பொறுப்பு ஸோ எந்த வங்கிக்கு உண்டுன்னு கேட்கலாம் மைய வங்கிக்கு உண்டு வங்கி உரிமங்கள் வழங்குபவர் வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டின்படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டியது அவசியமாகும் இப்பணியையும் ரிசர்வ் வங்கி வந்து செய்கின்றது ஸோ வங்கி உரிமங்கள் உரிமங்கள் வந்து வழங்குபவர் பார்த்தோம்னா வங்கிகள் வந்து முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு எத்தனாவது படி பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டின்படி ஒவ்வொரு வணிக வங்கியும் வந்து இந்தியாவில் வங்கி தொழில் செய்யவும் மைய வங்கியில் வந்து உரிமம் பெற வேண்டியது அவசியம் ஸோ இந்த பணியை வந்து ரிசர்வ் வங்கி தான் செய்யுது அரசுக்கான வங்கி இது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான வங்கி ஆகும் அரசுகளுக்கு வந்து குறுகிய கால கடன்களை வந்து தருது இது அரசு கடன்கள் அரசு கடன் தொடர்பான சேவைகள் அரசு கடன் பத்திரங்களை வந்து உருவாக்கி விற்பனை செய்வது ஆகிய பணிகளை வந்து செய்கின்றது மேலும் அரசுக்கு வந்து வங்கி மற்றும் நிதி தொடர்பான ஆலோசனைகள் வந்து வழங்குகிறது ஸோ அரசுக்கான வங்கியில் பார்த்தோம்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான வங்கி தான் ஸோ அரசுக்கான வங்கி இது வந்து அரசுகளுக்கு குறுகிய கால கடன்களையும் தருது இது அரசு கடன்கள் அரசு கடன் தொடர்பான சேவைகள் அரசு கடன் பத்திரங்களை வந்து உருவாக்கி செய்கிறது விற்பனை செய்கிறது ஸோ ஆகிய பணிகளையும் செய்யுது அரசுக்கு வந்து வங்கி மற்றும் நிதி தொடர்பான ஆலோசனைகள் வந்து வழங்குகிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி வரலாறு நிர்வாகம் பணிகள் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமைக்கப்பட்டது ஸோ எதுனா இந்திய ரிசர்வ் வங்கி ஜான்வரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு வந்து சொந்தமானது இந்திய ரிசர்வ் வங்கி ஸோ எத்தனா ஆண்டுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான்வரி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்தோம்னா தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஸோ எத்தனாம் ஆண்டு தலைமை அலுவலகம் வந்து கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டதுன்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஓஸ்போர்ன் ஸ்மித் வந்து ஆர்பிஐனின் முதல் ஆளுநர் ஆவார் ஸோ ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் யாருன்னு கேட்கலாம் ஸோ இது முக்கியம் ஓஸ்போன் ஸ்மித் ஆர்பிஐன் முதல் ஆளுநர் ஓஸ்போன் ஸ்மித் நிர்வாகம் பார்த்தோம்னா மைய வங்கி மற்றும் மற்ற இந்திய வங்கிகளின் நிதியாளர் கடைசி நிலை கடன் யுவோன் ஆளுநர் நான்கு துணை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் வந்து நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் பணிகள் பார்த்தோம்னா காகித பணம் வந்து வெளியிடுதல் அரசின் வங்கியாக செயல்படுதல் ஸோ இந்திய வங்கி அமைப்புகளை வந்து நெறிப்படுத்துதல் அந்நிய செலவானின் வந்து பாதுகாவலன் கடன் அடைப்பை நெறிப்படுத்துதல் ஸோ இதெல்லாம் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை வந்து துவங்கியிருக்கு ஸோ எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை வந்து துவங்கியிருக்கு தனியார் வங்கிகளான அடி வங்காள வங்கி மும்பை வங்கி மற்றும் சென்னை வங்கிகள் முதலில் காகித பணத்தை வந்து அச்சடித்தாங்க ஸோ காகித பணத்தை வந்து அச்சடித்தது எந்தெந்த வங்கின்னு கேட்கலாம் வங்காள வங்கி மும்பை வங்கி மற்றும் சென்னை வங்கிகள் முதலில் காகித பணத்தை வந்து அச்சடித்தாங்க ஜெட்ஷா சூரி என்பவரால் ரூபாய் ஒ ஒன்றுக்கு நாற்பது செம்பு நாணயங்கள் ரூபாய் ஒன்றுக்கு நாற்பது செம்பு நாணயங்கள் வந்து என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வந்து வெளியிடப்பட்டுள்ளது சமஸ்கிருத சொல்லான ரௌபியாவிலிருந்து ரூபாய் என்ற ஒன் ரூபாய் என்ற வார்த்தை வந்து தோன்றியது இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு பதினேழு மொழிகளில் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஸோ முன்பாகத்தில் பார்த்தோம்னா ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பின்பக்கத்தில் பார்த்தோம்னா மற்ற பதினைந்து மொழிகளிலும் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஜெஷா சூரிய என்பவரால் ரூபாய் ஒன்றுக்கு வந்து நாற்பது செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க சமஸ்கிருத சொல்லான இருந்து தான் ரூபாய் என்ற வார்த்தை வந்து தோன்றியிருக்கு ஸோ இது முக்கியம் சமஸ்கிருத சொல்லான ரவுஃபியா இருந்து ரூபாய் என்ற வார்த்தை வந்து தோன்று இருக்கு இந்தியாவின் பன்முக தன்மையை விளக்கும் விதமாகவும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலுமே அதன் மதிப்பு வந்து எத்தனை மொழிகள் வந்து எழுதப்பட்டிருக்கும் பதினேழு மொழிகளில் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஸோ முன்பக்கத்தில் பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் ஹிந்திலும் பின்பக்கத்தில் வந்து மற்ற பதினைஞ்சு மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கும் வங்கிகளின் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கியாகும் இது வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை அளிக்கிறது அவைகளின் வைப்புகளை ஏற்கிறது மாற்று சீட்டுகளை மறு தள்ளுபடி செய்கிறது இதனால் இது வங்கிகளின் வங்கி எனப்படுகிறது ஸோ வங்கிகளின் வங்கி பார்த்தோம்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அனைத்து வங்கிகளுக்குமே தலைமை வங்கியாக இருக்குது ஸோ அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கி எதுனா இந்திய ரிசர்வ் வங்கி இது முக்கியம் இது வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை வந்து அளிக்கிறது அவைகளின் வைப்புகளை வந்து ஏற்கிறது மாற்று சீட்டுகளை வந்து மறு தள்ளுபடி செய்கிறாங்க அதனால் இது வங்கிகளின் வங்கி எனப்படுது கடைசி நிலை கடன் இவோன் வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நிதிக்கான மற்ற ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையிலும் அச்சிக்கலிலிருந்து மீள்வதற்கும் இந்திய ரிசர்வ் வங்கி ஈட்டுக்கடனை வந்து அழைத்து உதவுகிறது ஸோ கடைசி நிலை கடன் வந்து இவோன் பார்த்தோம்னா வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்கள் வந்து ஏற்படுது ஸோ இதனால் நிதிக்கான மற்ற ஆதாரங்களும் இல்லாத சூழ்நிலை பார்த்தோம்னா அச்சிக்கலிலிருந்து மீள்வதற்கும் இந்திய ரிசர்வ் வங்கி தான் ஈட்டுக்கடனை வந்து அழைத்து உதவுது ஸோ தீர்வாக செயல்படுகின்றது பார்க்கலாம் வங்கிகளுக்கு இடையே வந்து நடக்கும் பரிவர்த்தனைகளை வந்து தனது பதினாலு தீர்வகங்களை வந்து கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கிறாங்க பரிவர்த்தனை கருவிகளையும் பரிமாறிக்கொள்ள உதவுவதுடன் பரிவர்த்தனை தொடர்பான அறிவுறுத்தல்களை வந்து வழங்குகிறது ஸோ வங்கிகளுக்கிடையே வந்து நடக்கும் பரிவர்த்தனைகளை தனது பதினாலு தீர்வகங்களை கொண்டு தான் இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கிறாங்க பரிவர்த்தனை கருவிகளை வந்து பரிமாறிக்கொள்ள உதவுவதுடன் பரிவர்த்தனை தொடர்பான அறிவுறுத்தலும் வந்து வழங்குகிறாங்க அந்நிய செலவாணி பாதுகாவலன்னு பார்க்கலாம் இது அந்நிய செலவாணி இருப்புகளை வந்து பாதுகாக்கும் பணியினை வந்து செய்கிறது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் சட்டத்தின்படி இது அந்நிய செலவாணி மேலாண்மையும் நிர்வகிப்பினை வந்து மேற்கொள்கிறது அந்நிய பணத்திற்கு வந்து எதிரானவும் இந்திய ரூபாயின் பரிமாற்ற விகிதத்தை வந்து நிலைப்படுத்துவதற்காகவும் வெளிநாட்டு பணங்களை வந்து அவ்வப்பொழுது வாங்கி விற்கும் நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுது ஸோ இது வந்து அந்நிய செலவாணி இருப்புகளை வந்து பாதுகாக்கும் பணியினை செய்கிறது ஸோ எத்தனாம் ஆண்டு வந்து அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்படுத்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஸோ இது ஒம்போ மூணு ஒம்பது வருது நியமச்சிக்கோங்க சட்டத்தின்படி இது அந்நிய செலவாணி மேலாண்மையும் நிர்வகிப்பினை வந்து மேற்கொள்ளுது அந்நிய பணத்திற்கு பார்த்தோம்னா எதிரான இந்திய ரூபாயின் பரிமாற்ற விகிதத்தையும் நிலைப்படுத்துவதற்கு வெளிநாட்டு பணங்களை வந்து அவ்வப்பொழுது வாங்கி தான் விற்கும் நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுறாங்க பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது பொருளாதாரத்தை நெறிப்படுத்த பார்த்தோம்னா பணவியல் கொள்கைகளையும் அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை வந்து நெறிப்படுத்துகிறாங்க ஸோ மேலும் தேசிய வருவாய் வேலைவாய்ப்பு செலவு சேமிப்பு முதலீடு போன்ற பணிகளை குறியீடுகளையும் தொடர்ந்து கண்காணித்து நெறிப்படுத்துகிறாங்க அரசு கடன் பாத்திரங்களை வந்து நிர்வகிக்கிறது பார்க்கலாம் குறிப்பிட்ட சத சதவிகிதத்திலான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வந்து அரசின் கடன் பாத்திரங்களாகவும் கொண்டுள்ள நிறுவனங்களை இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கண்காணித்து நிர்வகிக்கின்றது ஸோ அரசு கடன் பத்திரங்களை வந்து நிர்வகிக்கிறது எப்படின்னா குறிப்பிட்ட சால சதவிகிதத்தில் வந்து பார்த்தோம்னா சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வந்து அரசின் கடன் பத்திரங்களாகவும் கொண்டுள்ள நிறுவனங்களை பார்த்தோம்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கண்காணித்து நிர்வகிக்குது செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதில் வந்து நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுகிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தோம்னா செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்கு ஆகவே ரிசர்வ் வங்கி வந்து பாதுகாப்பான மற்றும் திறமையான செலுத்துதல் மற்றும் தீர்வுகளை மேற்பார்வையிடுவதன் மூலமும் மேம்பாட்டிற்கு வந்து வழிவகுக்கின்றது ஸோ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தோம்னா செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கும் மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்கு ஸோ எத்தனாம் ஆண்டுனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஆகவே ரிசர்வ் வங்கி வந்து பாதுகாப்பான மற்றும் திறமையான செலுத்துதல் மற்றும் தீர்வுகளை மேற்பார்வையிடுவதன் மூலமும் மேம்பாட்டிற்கு வந்து மேம்பாடு இடுவதன் மூலமும் மேம்பாட்டிற்கு வந்து வழிவகுக்குது மேம்பாட்டு பணி பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து சிறந்த வங்கி அமைப்பினை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வந்து வகிக்கின்றது அதன் மூலம் பார்த்தோம்னா சிறந்த உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கும் கடன்கள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்கிறாங்க ஸோ தேசிய குறித்து தேசிய குறிக்கோள்களை வந்து நிறைவேற்றும் வகையில் பல்வேறு பரந்த மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளுது ஸோ இது மேலும் நாட்டின் நிதி கட்டமைப்பில் ஏற்படுத்தும் நிறுவனங்களை வந்து அமைக்கிறது ஸோ இதனுடன் கூடிய நாட்டின் நிதி சேவைகள் வந்து மற்றும் நிதி கல்வி கல்வியறிவு ஆகியவற்றையும் விரிவாக்கும் பணியும் வந்து செய்கிறது ஸோ இதற்கான கல்வி ஆய்வு நிறுவனங்களை வந்து நடத்துது ஸோ எதுனா மேம்பாட்டு பணியில் பணவியல் மற்றும் இதர தகவல்கள் வந்து வெளியிடுகிறது ஸோ பணம் வங்கி மற்றும் முக்கிய பொருளாதார புள்ளி விவரங்கள் வந்து வெளியிடுது மேலும் இந்தியாவில் பார்த்தோம்னா பொருளாதார கொள்கைகள் வந்து திறனாகிறது புள்ளி விவரங்களை வந்து திரட்டி வரிசைப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியீடு மூலம் மாத காலாண்டு ஆண்டு விவரங்களை வந்து வெளியிடுகிறது ஸோ பணவியல் மற்றும் இதர தகவல்களை வந்து வெளியிடுது எப்படின்னா பணம் வங்கி மற்றும் முக்கிய பொருளாதார புள்ளி வந்து வெளியிடுது ஸோ மேலும் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் பொருளாதார கொள்கைகளும் வந்து திறனாகிறது ஸோ புள்ளி விவரங்களை வந்து திரட்டி வரிசைப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியீடு மூலம் மாத காலாண்டு ஆண்டு விவரங்களை வந்து வெளியிடுகிறது பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர் பார்க்கலாம் சர்வதேச பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி வந்து விளக்குது நிதியத்திலிருந்து பெறப்படும் அந்நிய செலவாணியை வந்து மேலாண்மை செய்வதும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலவாணி விற்பனையாளர்களான வணிக வங்கிகளை வந்து நெறிப்படுத்தும் செயலையும் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி செய்கிறது ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி என்ன செய்யுதுன்னா சர்வதேச பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி விளங்குது ஸோ நிதி நிதியத்திலிருந்து பெறப்படும் அந்நிய செலவாணி வந்து மேலாண்மை செய்வதுடனும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலவாணி விற்பனையாளர்களான பணி வணிக வந்து வங்கிகளை நெறிப்படுத்தும் செயலியும் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி செய்து வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வங்கி குறை தீர்ப்பா தீர்ப்பாயத்தினை வந்து அறிமுகப்படுத்தியது இட்டு இத்திட்டத்தின் கீழ் பார்த்தோம்னா வங்கிகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கிக்கு வரும் அனைத்து புகார்களுமே மற்றும் மேல்முறையீடுகளை வங்கி குறை தீர்ப்பாயம் வந்து கலைகின்றது வலையில் வரும் புகார்கள் எல்லாமே உட்பட அனைத்து வழிகளிலும் வரும் புகார்களையும் இந்த குறை தீர்ப்பாயம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது சோ இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல வங்கி குறை தீர்ப்பாயத்தினை வந்து அறிமுகப்படுத்திருக்கு ஸோ இத்திட்டத்தின் கீழ் பார்த்தோம்னா வங்கிகள் தொடர்பாகவும் இந் ரிசர்வ் வங்கிக்கு வரும் அனைத்து புகார்களுமே மற்றும் மேல்முறையீடுகள் எல்லாம் வங்கி குறை தீர்ப்பாயம் வந்து ஸோ கலையுது இணைய வழியில் வரும் பார்த்தோம்னா புகார்கள் உட்பட அனைத்து வழிகளிலுமே வரும் புகார்களையும் இந்த குறை வந்து தீர்ப்பாயும் கணக்கில் வந்து எடுத்துக்கொள்கிறாங்க இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம் வங்கிகளில் திறனை அளவிடும் விதமாக உலகளவில் பார்த்தோம்னா ஏற்கப்பட்டுள்ள நெறிமுறைகள் மற்றும் மதிப்பீடுகள் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியத்தையும் அமைத்துள்ளது ஸோ வங்கிகளினோட திறனை அளவிடும் விதமாகவும் உலகளவில் வந்து பார்த்தோம்னா நெறிமுறைகள் மற்றும் மதிப்பீடுகள் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியில் இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியத்தையும் அமைத்துள்ளது